ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாபுதானா வடை. அதுக்கு நான் வந்து ஒரு கப் ஜவ்வரிசியை 5 hours ஊற வச்சு அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ட்ரையாக இப்போ அதோடு சேர்த்து ஒரு பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் ஸ்மாஷ் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு பொடிசாக நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம் பொடிஸ் பொடிஸாக நறுக்குனது, எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், சின்ன ஸ்பூனில் சீரகத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடு சேர்த்து ஒரு கை அளவு கொத்தமல்லி தழையை நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடிசாக நறுக்குனது, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கிறோம். ஆயில் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும். தட்டிட்டு இப்போ இது நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடுறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ சுவையான சாபுதானா வடை ரெடி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.